ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நல்லா இருக்கணும் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகிறவர் நமக்கு தயை வெளிப்படுத்துகிறவர் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவு அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருப அவர் நம்மேல் வைத்திருக்கிற இறக்கம் இது இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக தொழுது கொள்ள முடியாது எங்கோ எப்படியோ வாழ்ந்தோம் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம் சத்தியமாவது என்றால் நமக்கு எதுவும் தெரியாது ஜீவனுள்ள தேவனை நாம் அறியவில்லை உண்மை நமக்கு புலப்படவில்லை தேவனுக்கு எதிரானவர்களாக வாழ்ந்தோம் இரண்டு சூழ்நிலைக்குள்ளே நாம் முடங்கி கிடந்தோம் ஆண்டவர் நம்மேல் இறக்கம் வைத்து நம்மேல் கிருபை வைத்து நமக்கு நமக்கு தயை பாராட்டி அவருடைய மக்களாக வாழ உதவி செய்திருக்கிறார் அவருடைய ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனை தொழுது கொள்வது அவருடைய மக்களாக அவருடைய ஜனமாக நாம் இருப்பது அவரை தெய்வமாய் கொழு தொழுது கொள்வது என்பது எத்தனை மிகப்பெரிய பாக்கியம் அன்பானவர்களே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற வாக்கு என்ன இந்த நாளில் அவருடைய இரக்கத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம் அவருடைய இறக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக வாக்கு தத்தத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் மல்கியாத்திற்கு தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கு இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மையில் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சென்னியின் கத்தர் கேட்கிறார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் நம்மேல் இறங்குவார் என்பதுதான் இன்றைய வாக்குதா வசனம் ஆண்டவர் நம்மேல் இறங்குவாராம் தேவனாய் கத்தர் நம்ம இறக்கம் வைப்பார் ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு கிடைத்து விட்டால் தேவனுடைய இரக்கம் கிடைத்து விட்டால் மிகப்பெரிய அளவிலே நாம் பாதுகாக்கப்படுவோம் கத்தருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற மக்களை பாருங்கள் வேதாக முழுக்க அநேக இடங்களிலே பார்க்கலாம் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் இப்படி பாடுகிறான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் ஐம்பத்தெட்டாவது வருஷத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் முழு இருதயத்தோடும் உங்களுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் முது வாக்கின்படி எனக்கு இறங்கும் முது வாக்கின்படி எனக்கு இறங்கும் தயவிற்காக கெஞ்சுகிறேன் அதாவது தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும் கெஞ்சுதல் என்பது தேவனிடத்தில் பேசுவதற்கான மற்றொரு வார்த்தை தொடர்பு வார்த்தை கெஞ்சுதல் விண்ணப்பித்தல் மன்றாடுதல் ஜெபித்தல் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல அதில் ஒரு வார்த்தை கெஞ்சுதல் ரொம்ப இறங்கி போய் முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லுகிற இடத்துல இருந்தால் திரும்ப 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 போய் அந்த மனிதனிடத்தில் தாழ்த்தி நம்மை தாழ்த்தி மனம் பாரத்தோட நம்முடைய இயலாமையை சொல்லி அவரிடத்தில் மன்றாடுவது கெஞ்சுதல் கெஞ்சி கேட்டாங்க அப்படியும் அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கெஞ்சுதல் என்பது நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட பேசணும் நம்முடைய நீதி எங்கே சொல்லக்கூடாது நமக்கு இருக்கக்கூடிய மேன்மைகள் எங்கே சொல்ல வேண்டாம் நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி அவரோடு பேசுவது அவருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்வது கசந்த மனநிலையில் நம்முடைய காரியங்களை நான் சொல்லி அவரிடத்தில் வேண்டுதல் செல்வது அதுதான் கெஞ்சுதல் நம்மேல் அவர் இறங்குவார் என்று மல்கியா சொல்லுகிறார் என்ன செய்தால் இறங்குவார் கெஞ்சுங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சுங்கள் மீண்டும் பாருங்கள் மல்கியா ஒன்று ஒன்பதை பாருங்கள் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் அவர் இறங்குவார் தேவனுடைய இறக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அவரு இறக்கத்தை பெற வேண்டுமானால் கெஞ்சுங்கள் கத்தனுடைய சமூகத்தில் அதைத்தான் சங்கீதக்காரனுடைய வரிகளில் வாசிக்கிறேன் பாருங்கள் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் இறக்கத்திற்காக உம்முடைய கிருபைக்காக நான் கெஞ்சுகிறேன் வாக்கின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் நாம் கெஞ்சி மன்றாடும் பொழுது அவர் தம்முடைய இறக்கத்தை நம்மில் வைக்கிறார் தம்முடைய தயவை நம்மில் வைக்கிறார் தம்முடைய கிருபையை நம்மில் வைக்கிறார் ஸோ விதாமத்தில் ஒரு ஏழு இடங்களில் இந்த கெஞ்சுதலை கத்தர் கேட்டு எப்படி யாருக்கு என்ன புதுமை செய்தார் என்ன இறக்கம் செய்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தேவனுடைய இறக்கம் இல்லாமல் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் தேவனுடைய இறக்கத்தை பெறாமல் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் தேவனுடைய இறக்கம் எனக்கு கிடைக்கவில்லை என்று வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரிய சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழல் அப்படிப்பட்ட தருணம் இருக்குமையானால் இன்றைக்கு உங்களுக்காக அந்த வார்த்தை அவருடைய இறக்கத்தை பெறுவதற்கு நாம் கெஞ்ச வேண்டும் இதுதான் நிபந்தனை இப்போ நான் ஒரு ஏழு குறிப்புகளை சொல்லுகிறேன் ஒரு ஏழு இடங்களிலே இப்படி கெஞ்சி கத்தனுடைய சமூகத்தில் விண்ணப்பித்து காரியத்தை சாதித்துக் கொண்ட சில நபர்கள் முதலாவது யாக்கோபு யாக்கோபு ஒரு எத்தன் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அந்த யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி நான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கெஞ்சி அழுதான் அண்டபுரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி அழுதான் இது ஆதி ஆம எழுதப்படவில்லை ஓசியா என்ற தீர்க்கதரிசி இந்த குறிப்பை தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் பனிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவன் போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அழுதான் கண்ணீர் வடித்தான் அவர் நோக்கி கெஞ்சி மன்றாடினான் பிரியமானவர்களே அவனுடைய கெஞ்சுதலை கத்தர் கேட்டு அவனை ஆசிர்விதித்தார் எப்படி ஆசீர்வித்தார் என்பதை ஆதியாக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வசனம் வரையுள்ள பகுதிகளிலே பார்க்க முடியும் அந்த மனிதன் தேவ சமூகத்தில் கெஞ்சி அழுது மன்றாடி தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் தேவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை அவன் வாழனெல்லாம் ஏமாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறான் தமையனை ஏமாற்றினான் தன் தந்தையை ஏமாற்றினான் தன் தாய் மாமனை ஏமாற்றினான் இப்படி வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றுகிறவனாகவே இருந்து விட்டான் இப்பொழுது தேவன் போகச் சொன்னார் சொந்த ஊருக்கு புறப்படக்கூடிய தருணம் ஆகவே தேவனுடைய ஆசிர்வாதம் தனக்கு வேண்டுமென்னு நினைக்கிறான் கத்தனுடைய ஆசிர்வாதத்திற்காக அவரை நோக்கி கெஞ்சுகிறான் எல்லாம் இருக்குது போதிய வருவாய் இருக்கிறது போதிய செல்வம் இருக்கிறது மூவபில் அசட்டு நிறையா இருக்குது ஆடு மாடு கழுத ஒட்டகம் இப்படி திரளான மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தன ஒரு மிகப்பெரிய தனவந்தனதாக இருக்கிறான் அவனுக்கு வெளித்தோட்டத்தை பார்த்தா எந்த குறையில் ஆனால் நம்முடைய அகாவிக்குரிய மண்டலத்தில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நமக்கு ஒரு தேவனுடைய ஆசிர்வாதம் வேணும்னு படுது ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக யாகோபு தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சினான் அழுது கெஞ்சினான் கத்தர் அவனுக்கு இறக்கம் பாரட்டினார் தன்னை கொண்டு விடுவான் தன்னுடைய தமையன் என்று பயந்திருந்த யாகோபுடைய லைஃப்பில் பயம் இல்லாமல் பயப்படாமல் அண்ணனுடைய கரிசனையை பார்த்தான் கட்டி கொண்டு அவன் அழுதார் ரெண்டு பேர் அழுதாங்கன்னு முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆதியாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் கெஞ்சுங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள் சீக்கிரத்தில் கத்தர் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தடைகளெல்லாம் கத்தர் மாற்றி உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார் இரண்டாவது மோசே கெஞ்சுகிறான் யாருக்காக மோசையும் ஆரோ மோசையும் யோசுவாவும் மலைக்கு சென்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் கீழே இருக்கிற மக்கள் விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டு கண்டுக்குட்டியை செய்து வைத்து கொண்டு கத்தருக்கு பண்டிகை என்று அவர்கள் விக்கிராதனை செய்தார்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியல அவங்க முரட்டாட்டம் உள்ளவங்களாக இருந்தாங்க ஆரோனும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல வேறு வழி இல்லாமல் ஆரோனும் அவங்க என்ன விரும்புகிறாங்களது செய்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் எல்லாரும் தேவனுக்குரதுமாக தவறு செய்தார்கள் ஆண்டவர் கோபப்பட்டார் அவர்கள் எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்க போறேன்னு சொன்னார் அப்படி அழிக்க போறேன்னு சொல்லும்போது மோசே கத்தருடைய சமூகத்தில் கெஞ்சுகிறான் இந்த இரக்கம் எப்படி கிடைக்குது பாருங்கள் ஒரு மனிதனுடைய அந்த கெஞ்சுதல் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே காப்பாற்று நான் அழிச்சிட்றேன் மோசே விடு என்னை மறிக்காத என்னை தடை பண்ணாத நான் அழிச்சு போடுறேன் இந்த ஜனத்தை நான் அழித்து போடுகிறேன் என்று கற்று சொன்னபோது மோசே கத்தருடைய சமூகத்தில் விழுந்தான் அழுது மன்றாடி நான் கெஞ்சினான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் யாத்ராகம் முப்பத்தி ரெண்டு பதிமூணு உமது தாசராகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரை என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் கெஞ்சி பிரார்த்தித்தான் அழுது கெஞ்சி ஆண்டவரை இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்கப்பா இதை சங்கீதக்காரன் சொல்லும்போது இன்னும் அழகாய் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூணு ஆகையால் நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு குன்பாக திறப்பின் வாயிலில் நின்றான் ஆளுதான் மன்றாடினா ஒரு உண்மையான தேவ மனுஷன் கெஞ்ச துவங்கிட்டாங்கன்னா கத்தர் மனம் இறங்கிடுறார் அதனால தான் பாருங்கள் எரேமியாட்ட சொல்கிறார் இந்த ஜனத்துக்காக நீ மன்றாடாத விண்ணப்பம் செய்யாத அவங்களுக்காக நீ கெஞ்ச வேண்டாம் என்று முன்னாடி சொல்கிறார் ஆண்டவர் ஏன்னா திருக்கதரிசி கேட்டுட்டால் அவருடைய மனம் இழகிடும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஜவம் பண்ணிட்டா அவருடைய மனம் இழகிறோம் அதனால் அட்வான்ஸாக சொல்லிவிட்டாது இரமியாட்ட இரமியா இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யாத இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்யாத அவங்களுக்காக என் சமூகத்தில் கெஞ்சாத தயவு செய்து விட்டுரு என்று முதலாவதே சொல்லிவிடுகிறார் எரேமியா தெற்கு தரிசன புத்தகம் ஏழு பதினாறு மற்றும் பதினொன்று பதினான்கு வசனங்கள் இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் செய்ய வேண்டாம் கெஞ்ச வேண்டாம் கத்தர் சொல்ற முதலாவது ஆசிர்வாதத்திற்காக ஒரு மனிதன் கெஞ்சுகிறான் அவன் யாக்கோபு இரண்டாவதாக தன் ஜனத்தினுடைய ஜீவனுக்காக ஒருதன் கெஞ்சுகிறான் அவன் தான் மோசே மூன்றாவதாக தனக்கு அருமையானவர்களுக்காக கெஞ்சுகிறான் மோசே சுகத்திற்காக விடுதலைக்காக குணத்திற்காக ஆரோக்கியத்திற்காக அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எத்தியோப்பிய பெண் நிமித்தம் மோசைக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள் குறிப்பா தான் பாருங்க தேவன் அதற்காக தண்டித்தார் மெரியாமிற்கு வெண்குஷ்டம் வந்து விட்டது தன்னுடைய சகோதரி மெரியாமாச்சேன் மோசையை தன்னுடைய தமைக்கைக்காக தன்னுடைய சகோதரிக்காக அக்காவுக்காக அவன் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறான் இது என்னாகம் புத்தகத்தில் இருக்கிறது என்னாகும் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார் தன்னுடைய தமைக்கைக்காக தன்னுடைய தனக்கு நெருக்கமான இரத்த சம்பந்த உறவுக்காக அவன் கெஞ்சுகிறான் அன்பானவர்களே அந்த மன்றாட்டு அந்த கெஞ்சுதல் அவளுக்கு சுகத்தை கத்தர் கொடுத்தார் கொஞ்சம் தண்டிச்சார் மறுபடியும் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தர் மீண்டும் ஊழியத்திலே பங்கெடுக்கும்படி செய்தார் நமக்கு அருமையானவர்களுக்காக நாம் ஜபம் போது நமக்கு அருமையானவர்களுக்காக கெஞ்சும்போது நம் அருமையானவர்களுக்காக மன்றாடும் போது என் அன்பு சகோதர சகோதரிகளை கத்தர் அந்த கெஞ்சுதலை கேட்டு பதில்க தருகிறார் குறிப்பாக வியாதிகளை சுகப்படுத்துகிறார் உங்களுக்கு உங்களுக்கு அருமையானவர்கள் விட கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ வியாதி விலகினத்தோடு இருக்கலாம் கத்தர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா நாம் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் தேவசமத்தில் கெஞ்சுவோம் வியாதிப்பட்ட ஒரு மனிதனுக்காக அப்படிப்பட்ட கெஞ்சுதலின் ஜபத்தை புதிய ஏற்பாட்டில் செய்யும்போது அந்த வியாதி சுகமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரையாம புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் அப்படி கெஞ்சி பிரார்த்தனை செய்தால் அப்படி கெஞ்சி தேவ சமூகத்தில் மண்டாடினால் அன்பானவர்களே கத்த நமக்கு அருமையாளருடைய சுகவீனங்களை அவர் தொட்டு சுகப்படுத்துவார் நமக்கு அருமையாளருடைய வியாதிகள் விலகினங்களை அவர் தொட்டு சுகப்படுத்துவார் அற்புத விடுதலை உண்டாகும் அதிசயமான விடுதலை உண்டாகும் ஆண்டுடைய தெய்வீக விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை கத்தை தன்னுடைய ஜனத்திற்கு கொடுத்து ஆசீர்வத்து உயர்த்துவார் நான்காவதாக மற்றும் ஒரு கெஞ்சுதலை குறித்து நான் வேதாமத்தில் பார்க்கலாம் யார் அப்படி கெஞ்சுவது தாவிது தான் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சகாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா கஷ்டத்துக்கு நடுவில் கத்தனுடைய சகாயத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான் ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் சங்கீதக்காரன் அப்படி தாவித கெஞ்சி ஜபிக்கிறத நான் பார்க்க முடியும் சில வசனங்களை சொல்லுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் பிறகு வாசிங்க சங்கீதம் பதினேழு முப்பது பத்து சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்று சங்கீதம் நூற்றி பதினாறு நான்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்று இப்படி பல இடங்களிலே சங்கீதக்காரன் பாடி வச்சிருக்கிறான் கெஞ்சுகிறேன் நான் அந்த உரையுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன் எனக்கு சகாய வேண்டும் எனக்கு உதவி உதவி வேண்டும் பல வருஷம் வனாந்திரத்தில் அழஞ்சு தெரிஞ்சான் பல எதிரான சூழ்நிலைக்கு நடுவில் அவன் மாத்திரம் இல்லை அவனுக்கு கீழே ஒரு அறுநூறு பேர் அவனை பின்தொடர்றாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் மாண்டவரே என்று அவன் கெஞ்சுகிறான் அவனுடைய சமூகத்தில் கெஞ்சி மண்டாடுகிறான் ஏசப்பா நீங்க தான் உதவி செய்யணும் என்று இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சினால் உங்களுக்கு கத்த நிச்சயம் சகாயம் தருவார் தாவிதனுடைய வாழ்க்கையில் கத்தர் அந்த சகாயத்தை கொடுத்தார் அவன் கெஞ்சி மண்டாடிய போது தாவிதி கேட்டுக்கொண்டபடியே அவனுக்கு கத்தர் சகாயத்தை கொடுத்தார் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான் தேவனுடைய அளவிட முடியாத ஆசிர்வாதத்தை அவன் அனுபவித்தான் தாவிதனுடைய காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை அவனுடைய அரசாட்சி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு ஐந்தாவதாக சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற போது நாம் நோக்கி கெஞ்சுவோம் இசைக்கிய அவனுடைய வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு இசைக்கியா கெஞ்சின போது கத்தர் அவன் கெஞ்சுதலை பார்த்து சத்துருக்கள் கையிலிருந்து அவனை விடுவித்தார் இறைமையா திருக்கதரிசன புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அவனை யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொண்டு போட்டார்களா அவன் கத்தருக்கு பயந்து கத்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா அப்பொழுது கத்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லியிருந்த தீங்குக்கு மனசாவப்பட்டார் இப்போதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை இருக்கிறோமே தேவனை நோக்கி கெஞ்சிய போது அங்கே ஒரு பெரிய இரக்கத்தை கத்தர் கொடுக்கிறார் சத்துருக்கள் கொத்தளம் இடும்போது சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது ஒரே சமயத்தில் நமக்கு விரோதமான காரியங்கள் ஏறெடுக்கப்படுகிற போது அன்பானவர்களே நாம் தேவனை நோக்கி கெஞ்சுவோம் அன்பரை நீர்தானுடைய சகாயர் நீர்தானுடைய பலன் நீர்தானுடைய கேடகம் நீர்தானுடைய நம்பிக்கையெல்லாம் என்னுடைய துருகம் என்று அவரை நோக்கி நாம் கெஞ்சும்போது கத்தர் சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார் ஒரு முறை யோசபாத்துக்கு உரதமாக ரெண்டு மூணு ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க அவன் தேவ சமூகத்தில் போய் கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்ட ஆண்டு ரெண்டு நாளும் இருபது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனத்தில் அதை நம்ம பார்க்குறோம் பெரிய ஒரு ஆச்சரியம் பெரிய ஒரு காரியம் தேவன் அற்புதமான விதத்தில் அந்த பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றினார் அவர்கள் துதிதான் சொன்னார்கள் அவர்கள் துதி சொல்ல தொடங்கிய போது எதிரிகள் ஒருவருடன் வெற்றுண்டு கீழே விழுந்து போறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தேவநாயி கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை மிகப்பெரிய உயர்வை அவர் கட்டளையிடணும்னா கத்தருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க சத்துருக்கள் கொத்தளம் போடுகிறார்களா உங்களுக்கு உரோதமாக எழும்புகிறார்களா சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இது போல சத்துருக்கள் நிறைய பெருகிட்டாங்களா அனுடைய சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள் கெஞ்சி மன்றாடுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் ஆறாவதாக நமக்கு விரோதமாக நெருக்கங்கள் ஏற்படுகிற போது நாம் மறுநோக்கி கெஞ்சுவோம் நெருக்கங்கள் வருகிறது இல்லையா பல நேரங்களிலே நெருக்கப்படுகிறோம் பொருளாதார நெருக்கடி மக்களால் வருகிற நெருக்கடி அசுத்த கிரிகளால் வருகிற நெருக்கடி இப்படி நெருக்கங்கள் வருகிற போது நாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் நெருக்கத்துக்கு நடுவில் நாம் ஒரு நோக்கி கெஞ்சுவோம் ஏற்கனவே நான் சொன்ன இசைக்கிய ராஜாவுனுடைய மகன் மனசே இசைக்கியா கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நிறையா செய்தான் அதனால் இசைக்கியா மேலே கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி தான் சில காரியங்களை தவிர ஆனால் அவனுடைய மகன் இசைக்க ராஜாவுக்கு நேர் எதிராக செயல்படுகிறவன் தன் தகப்பன் அகற்றி போட்ட விக்ரத்தோப்புகளெல்லாம் திரும்ப விக்கிரங்களை கொண்டு வந்தான் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விக்கிரங்களை வச்சானா பாருங்க ஆண்டவர் பார்த்தார் அவனுக்கு நெருக்கங்களை அனுப்பிச்சார் நெருக்க உடனே தானா ஆண்டவர் நோக்கி பார்த்தான் அவன் கிட்டத்தட்ட சிறை சிறை செய்யப்ப சிறைப்பட்டு அவன் கொண்டு செல்லப்படுகிறான் நெருக்கப்படுகிற போது அவன் தேவனை நோக்கி கெஞ்சிறான் அவன் செஞ்ச தப்பு தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்தான் தேவன் விண்ணகத்தை வந்து பார்த்தார் அவனுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தார் அந்த நெருக்கத்துக்கு நடுவில் அவன் தேவனை நம்பி அவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தான் இந்த நிகழ்வு எங்கே இருக்குன்னு கேட்டால் ரெண்டு நாளாகவும் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் மற்றும் பத்தொன்பது வசனங்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அந்த வார்த்தை முக்கியமானது இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசியை அறிந்தான் அவன் கெஞ்சினான் சமூகத்தில் அவன் கெஞ்சினான் அப்படி கெஞ்சும் போது கத்தரவனுக்கு இரக்கம் செய்தார் என்றே சொல்கிறது அந்த அதிகாரம் அதாவது முப்பத்தி மூணு உங்களுக்காக வாசிக்கிறேன் அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கத்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரத்தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது அவனுடைய விண்ணப்பமும் அவனுடைய கெஞ்சுதலும் அதை கேட்டு கத்தர் செய்த இறக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது அவன் செய்த அந்த விண்ணப்பம் அவனுடைய கெஞ்சுதல் அதை கேட்டு கத்தர் செய்த இறக்கம் பதிவு செய்யப்பட்டது பிற்காலங்களிலே நாளாக புத்தகங்களிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே நெருக்கப்படுறீங்களா நெருக்கங்களுக்கு நடுவில் தத்தளித்து கொண்டிருக்கீங்களா ஒன்றும் சமாளிக்க முடியல பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டு கூட இடைபடுகிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நாளிலே ஏசப்பாவை நோக்கி பாருங்கள் அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் நெருக்கப்படுகிற போது மனாசே எப்படி தேவனை நோக்கி கெஞ்சினானோ அதுபோல் ஆண்டர் நோக்கி கெஞ்சுங்கள் நிதாபாவத விஷயம்னு சொல்லுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு இறங்குவார் அவருடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பானவர்களே அவருடைய இரக்கம் உங்களை சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக நிரப்பும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவனாகி கத்தர் நம்மை நம்மேல் இறக்கம் பாராட்டுகிறவர் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் நெருக்கப்படுற சூழ்நிலையில் தைரியமாய் அவரிடத்தில் நீங்கள் பேசலாம் மனதின் பாரங்களை சொல்லலாம் கெஞ்சி மன்றாடலாம் கர்த்தர் நிச்சயம் செவி கொடுப்பார் ஏழாவது நம்முடைய சிறையிருப்பின் நாட்களிலே நாம் அவரை நோக்கி கெஞ்சுவது தானியல் தன்னுடைய புத்தகத்தில் பாபியனுடைய சிறையிருப்பில் இருக்கிற காலங்களிலே அந்த கெஞ்சுதலை குறித்து அவன் சொல்லுகிறான் தானியல் புத்தகம் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினேழு வசனங்கள் மோசையின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவநாயி கத்திரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை கெஞ்சி இருந்தால் ஆண்டவர் இறக்கம் செஞ்சிருப்பார் கெஞ்சலை துணிகரமாக இருந்தாங்க துணிகரமாக இருந்ததுனால சிறை பிடிக்கப்பட்டார்கள் பாபியினுடைய சிறையிருப்புக்கு வர வேண்டியதாக இருந்தது வசனம் பதினேழை வாசிக்கின்றேன் இப்போதும் எங்கள் தேவனை நீ நமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசு ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் பண்ணும் பிடிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவனுடைய ஸ்தலம் பாழாய் போனது தேவனுடைய ஆலயம் பாழாய் போனது இந்த மக்களுடைய குற்றம் அறியாமை பாவம் தேவனுக்கு விரோதமான செயல் ஒருவேளை அவங்க அழுது கெஞ்சி மண்டாடி இருந்தால் கத்திரி இவ்வளவு தூரம் அனுமதிச்சிருக்க மாட்டார் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் ஜபத்தை செய்கிறான் அதில் ஒரு ஒரு வரி அந்த ஜபத்தை செய்யும்போது அந்த வரி ரொம்ப அற்புதமான வரி என்ன சொல்கிறான் பாருங்கள் ரெண்டு நாளாகமும் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இறுதியத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் இடத்தில் திரும்பி தேவரி தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரி தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கு நான்கட்டினை இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவியர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உம்முடைய ஜனத்துக்கு மன்னித்தருளும் கருத்தாக ஜபிக்கிறான் அவங்க கெஞ்சு நாங்கள் என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க அவங்களுடைய குற்றத்தை சிறையிருப்பிலிருந்து அவங்களை காப்பாற்றுங்கன்னு அவன் வேண்டுதல் செய்கிறான் அன்பானவர்களே தேவன் உங்கள் மேல் இறங்குவார் அவருடைய இறக்கம் உங்களுக்கு கிடைப்பதற்கு தேவனை நோக்கி கெஞ்சுவோம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் உயர்வுகளுக்கும் இருப்பது கடவுள் நம்மேல் வைக்கிற இரக்கம் ஆம் பெருமான் உங்கள் மேல் என்மேல் வைக்கிற இறக்கம் தான் அதற்கு காரணம் அந்த இறக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் மல்கையா ஒன்று ஒன்பது சொல்லுகிறது அவரை நோக்கி கெஞ்சுவோம் அவரை நோக்கி மன்றாடுவோம் அவரை நோக்கி கெஞ்சின யாக்கோபு ஆசிர்வதிக்கப்பட்டான் அவர் நோக்கி கெஞ்சின மோசையனுடைய அந்த கெஞ்சுதலை கேட்டு ஜனங்களை கத்திர அழிக்காமல் காப்பாற்றினார் வேதாகம் முழுக்க அவர் நோக்கி கெஞ்சினவருடைய நிகழ்வுகளை பாருங்கள் ஆண்டவருடைய இறக்கம் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையின் இறக்கத்திற்காக தேவ சமூகத்தில் கெஞ்சுவோம் அவர் நமக்கு இறக்கம் செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த இணைய தருணத்திற்காக நன்றி உடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்பம் பிரசன்னமும் மகிமையும் தயவும் உடைய பிள்ளைகளை மூடுற்றும் தேவனுக்காக உடைய பிள்ளைகள் எழும்புவதோடு உம்முடைய இரக்கத்தை சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாக உம்முடைய அடியாறுகள் அனுபவிக்குவதை விஷயம் லார்டு அ பிளெஸ்டன் ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதிப்பீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல பிதாவே ஆப்பேன்